எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது வந்து ஃபிசிக்ஸ்ல இருக்கக்கூடிய செகண்ட் யூனிட் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். ஓகே வாங்க இன்னைக்கு நம்ம லெசனுக்குள்ள போலாம். இந்த லெசன்ல என்னென்ன கொடுத்திருக்காங்க, என்னென்ன ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கலாம் அப்படினு பாத்தீங்கன்னா, ஃப்ளோ ஆஃப் சார்जेस இன் எ மெட்டாலிக் கண்டக்டர். மெட்டாலிக் கண்டக்டர்ல சார்जेस எப்படி ஃப்ளோ ஆகுது, எப்படி வந்து மூவ் பண்ணுது அப்படின்றதையும், ஓம்ஸ் லா, எலக்ட்ரிக் ரெசிஸ்டன்ஸ், VI கரெக்டரிஸ்டிக்ஸ் இத பத்தினதையும், then carbon resistors na enna, combination of resistors, resistors in the series and parallel connection la irukkudi and combinations adaiyum, Kirchhoff laws, Wheatstone bridge and applications and its application idala pathi padikka porom, then electric power and electric energy, heating effect la joule's law oda applications, then thermoelectric effects la Seebeck effect, Peltier effect and Thomson effect pathi inda chapter la nama padikka porom. ओके வாங்க இந்த சாப்டருக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன் தந்திருக்காங்க. எலக்ட்ரிக் கரண்ட், எலக்ட்ரிக் கரண்ட் அப்படினு சொல்றதுல இது ஃபுல்லா நான் உங்களுக்கு வாஸ்ட் மீனிங் சொல்றேன். மேட்டர் இஸ் மேட் அப் ஆஃப் ஆட்டம்ஸ். ஈச் ஆட்டம் கன்சிஸ்ட் ஆஃப் a பாசிட்டிவ்லி சார்ஜ்டு நியூக்ளியஸ் வித் நெகட்டிவ்லி சார்ஜ்டு எலக்ட்ரான்ஸ் மூவிங் அரௌண்ட் தி நியூக்ளியஸ். ஆட்டம்ஸ் இன் மெட்டல்ஸ் ஹவ் ஒன் ஆர் மோர் எலக்ட்ரான்ஸ் which are loosely bound to the nucleus. These electrons are called free electrons and can be easily detached from the atoms. The substance which have an abundance of these free electrons are called conductors. These free electrons move randomly throughout the conductor at a given temperature. In general, due to this random motion, there is no net transfer of charges from one end of the conductor to another, and hence no current in the conductor. When a potential difference is applied by the battery across the ends of the conductor, the free electrons drift towards the positive terminal of the battery, producing a net electric current. This is easily understandable from the analogy given in the figure nu kuduthukalam. Okay, matter appdin solrappey adala enna senjirukom, atoms ala made a irukum. Idu nam vandu chinna class la nu padichirukom. Ovvor atom um positively charged nucleus with positively charged nucleus irukum, adu suthi namalukku negatively charged electrons vandu namalukku enna seindhu suthikitte irukku. They are loosely bound, adula vandu silla aladhu nareya electrons vandu loosely bound a irukum. Outer valence ye poruthu அந்தந்த எலமெண்ட்ஸை பொறுத்து நிறையாவும் இருக்கலாம், இல்லை ஃபியூ ஒன் ஆர் டூ, இல்லாட்டி இல்லை அந்த இன்னர் கேசஸ் மாதிரி நம்மளுக்கு வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் எல்லாமே போகலாம், லூஸ்லி பவுண்ட் எலக்ட்ரான்ஸ். இந்த எலக்ட்ரான்ஸை லூஸ்லி பவுண்டாக இருக்கக்கூடிய அந்த எலக்ட்ரான்ஸை வந்து நம்ம ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதை வந்து அந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸை வந்து ஈஸியாக நம்மளால் ஆட்டம்ஸ்டேருந்து பிரித்து எடுத்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. த சப்ஸ்டன்ஸ் விச் ஹேவ் அன் அபடன்ஸ் ஆஃப் திஸ், நிறையா எலக்ட்ரான்ஸ் வந்து இருந்துச்சு அப்படின்னா, இந்த மாதிரி ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ், லூஸ்லி பவுண்ட் எலக்ட்ரான்ஸ் நிறையா நம்மளுக்கு இருந்துச்சு அப்படின்னா, அதை நம்ம என்ன சொல்கிறோம், கண்டக்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். தீஸ் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் மூவ் ரேண்டம்லி த்ரோ அவுட் த கண்டக்டர் அட் அ கிவன் டெம்பரேச்சர். ஒரு டெம்பரேச்சரில் வந்துட்டு வச்சுருந்தோம் அப்படின்னா, அந்த கண்டக்டருக்குள்ளே அந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாம் அதுக்கு இஷ்டப்பட்ட இடத்துக்கு அதுவாட்ட மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கும் த்ரோ அவுட் த கண்டக்டர், அந்த கண்டக்டர் ஃபுல்லாக. இன் ஜென்ரல் டியூ டு திஸ் ரேண்டம் மோஷன், இந்த ரேண்டம் மோஷன்னால் அவனுக்குள்ளே நெட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் சார்ஜஸ் வந்து இருக்காது ஃப்ரம் ஒன் எண்ட் ஆஃப் த கனெக்டர் டு அனதர். ஒன் எண்ட்லேருந்து இன்னொரு எண்ட் போகிறப்ப நம்மளுக்கு கரண்ட்டும் ப்ரொடியூஸ் ஆகாது, அண்ட் தென் நோ நெட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் சார்ஜஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் வந்து பேட்டரி மூலியமாக நம்ம அப்ளை பண்ணுறோம் அந்த கண்டக்டரில் அப்படின்னா தான் அந்த ஃப்ரீ எலக்ட்ரான் ட்ரிஃப்ட் டுவார்ட்ஸ் த, அது என்ன செய்யும், அந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ்லாம் பாசிட்டிவ் டெர்மினல் ஆஃப் த பேட்டரியை நோக்கி மூவ் ஆகுது, ப்ரொடியூசிங் எ நெட் எலக்ட்ரான், நெட் எலக்ட்ரிக் கரண்ட். அப்படி மூவ் ஆகுதுல நம்மளுக்கு நெட் எலக்ட்ரிக் கரண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. மாஸ் மூவ் ஃப்ரம் ஹையர் கிராவிடேஷனல் பொட்டென்ஷியல் டு லோயர் கிராவிடேஷனல் பொட்டென்ஷியல். ஹையர் கிராவிடேஷனல் பொட்டென்ஷியல்லேருந்து லோயர் கிராவிடேஷனல் பொட்டென்ஷியலுக்கு மாஸ் வந்து மூவ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. லைக்வைஸ் பாசிட்டிவ் சார்ஜ் ஃப்ளோஸ் ஃப்ரம் ரீஜன் ஆஃப் ஹையர் பொட்டென்ஷியல். அதே மாதிரி பாசிட்டிவ் சார்ஜ் வந்து ஹையர் பொட்டென்ஷியல்லேருந்து லோயர் பொட்டென்ஷியலுக்கு மூவ் ஆகுது, நெகட்டிவ் சார்ஜ் வந்து லோயர் பொட்டென்ஷியல்லேருந்து ஹையர் எலக்ட்ரிக் பொட்டென்ஷியலுக்கு மூவ் ஆகுது. ஸோ பேட்டரி ஆர் எலக்ட்ரிக் செல் சிம்பிளி கிரியேட்ஸ் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் அக்ராஸ் த கனெக்டர். அப்போ பேட்டரி அல்லது எலக்ட்ரிக் செல் அப்படின்றது ஒன்றுமே இல்லை, பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸை அந்த கண்டக்டரில் கிரியேட் பண்ணக்கூடியதான் பேட்டரி அல்லது எலக்ட்ரிக் செல்னு சொல்லியிருக்கோம். இந்த படத்தை பார்த்தா உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போது இங்கே ரெண்டு பர்சன்ஸ் இருக்காங்க, அவங்க வந்து ஒரு டியூபை வந்து கையில் வச்சுருக்காங்க, அதில் வந்து வாட்டர் வந்து ஃபில் ஆகிருக்கு. இப்போ ரெண்டு பேருமே ஈக்குவல் டிஸ்டன்ஸ் ஈக்குவலாக வந்து பிடிச்சிட்டு இருக்கப்ப நம்மளுக்கு தண்ணி வந்து என்ன செய்யலை, கீழே ஃப்ளோ ஆகலை. இப்போ ஒரு பர்சன் வந்து ஹையர் பொட்டென்ஷியல் மேலே பிடிச்சிருக்காரு, ஒருத்தர் கீழே வந்து கொஞ்சம்
தாழ்த்தி பிடிச்சிட்ருக்கப்ப இந்த இடத்துல ஹையர் பொட்டென்ஷியல் இந்த இடத்துல லோயர் பொட்டென்ஷியலை உருவாகி ஃப்ளோ ஆஃப் வாட்டர் லோயர் பொட்டென்ஷியல் ஹையர் பொட்டென்ஷியல் டு லோயர் பொட்டென்ஷியலுக்கு நம்மளுக்கு மூவ் ஆயிடுச்சு. இதை நம்மளுக்கு இங்கே கொடுத்துருப்பாங்க. மாஸ் வந்து என்ன செய்யுது, மூவ் ஆகுது ஹையர் பொட்டென்ஷியல்லேருந்து லோயர் கிராவிடேஷனல் பொட்டென்ஷியலுக்கு மூவ் ஆகுது அப்படின்னு இங்கே சொல்லியிருக்காங்க. இப்போ அதே மாதிரியே இப்போ ஒரு பேட்டரியோ அல்லது ஒரு எலக்ட்ரிக் செல்லையோ நம்ம வந்து ஒரு பொட்டென்ஷி ஒரு வயர் கொடுத்து கனெக்ட் பண்ணுறப்ப நம்மளுக்கு என்ன செய்யுது, சார்ஜ் வந்து மூவ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த இடத்துல இங்கே காப்பர் வயர் மட்டும் இருக்குது, பேட்டரி கனெக்ஷன் இல்லை. அந்த மாதிரி இடத்துல என்ஏ அண்ட் ஆர் ஆர் சேம் எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல், ஹென்ஸ் நோ கரண்ட் வந்து நம்மளுக்கு பாஸ் ஆகாது. இப்போ வந்து நம்ம ஒரு பேட்டரியோ அல்லது எலக்ட்ரிக் செல்லையோ கனெக்ட் பண்ணுறப்ப ஏ இஸ் அட் ஹையர் பொட்டென்ஷியல், ஏல வந்து ஹையர் பொட்டென்ஷியலும் பியில் வந்து லோயர் பொட்டென்ஷியலும் இருக்குது. ஹையர் பொட்டென்ஷியல் தான் லோ பி. ஸோ கரண்ட் ஃப்ளோஸ் ஃப்ரம் ஏ டு பி. அப்போ என்ன செய்யும், ஹையர் பொட்டென்ஷியல்லேருந்து லோயர் பொட்டென்ஷியலுக்கு நம்மளுக்கு என்ன செய்யுது, கரண்ட் வந்து பாஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரண்ட்டுன்னு சொல்கிறோம், எலக்ட்ரிக் கரண்ட்டை கண்டக்டரில் எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க அப்படின்னா ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் சார்ஜஸ், அந்த சார்ஜஸ் வந்து எவ்வளோ வேகத்தில் அல்லது எப்படி மூவ் ஆகுது அப்படின்றத பொறுத்து தான் நம்மளுக்கு எலக்ட்ரிக் கரண்ட் வந்து நம்ம சொல்ல முடியும். இப்போ ஒரு கிராஸ் செக்ஷனல் ஏரியா இந்த மாதிரி ஏரியா இருக்குது, இப்போ வந்து நம்ம கரண்ட்டை பாஸ் பண்ணுறோம் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை, சார்ஜஸ் வந்து அந்த கண்டக்டரையோ அல்லது அந்த கிவன் கிராஸ் செக்ஷனல் ஏரியாவையோ கிராஸ் பண்ணி போகிறது, ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் சார்ஜஸ் ஃப்ளோ ஆஃப் சார்ஜஸ்னால் அது வழியாக பாஸ் ஆகி போகுது, அதான் நம்ம என்ன சொல்கிறோம்னா எலக்ட்ரிக் கரண்ட்னு சொல்கிறோம். இஃப் நெட் சார்ஜ் கியூ பாசஸ் த்ரூ எனி கிவன் கிராஸ் செக்ஷனல் ஏரியா ஆஃப் அண்ட் கண்டக்டர் இன் டைம் டி, அந்த கரண்ட் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் ஐ இஸ் ஈக்குவல் டு கியூ பை டி. அதாவது இப்போ ஒரு சார்ஜ் இப்போ வந்து சம் சார்ஜ் அப்படின்றது நான் பேச சொன்னேன் ஃப்ளோ ஆஃப் சார்ஜஸ். இப்போ இந்த மாதிரி கியூ அப்படின்ற சார்ஜ் வந்து இந்த கிராஸ் செக்ஷனல் ஏரியாவை கிராஸ் பண்ணி போகுது. அப்போ ஒரு கிவன் டைமில் எவ்வளோ எவ்வளோ சார்ஜஸ் வந்து கிராஸ் பண்ணி போகுது அப்படின்றது தான் நம்மளுக்கு என்னென்னா கரண்ட்டு. அதாவது நெட் சார்ஜ் கியூ பாசஸ் த்ரூ எனி கிராஸ் செக்ஷனல் ஏரியா ஆஃப் அ கண்டக்டர் இன் டைம் டி, தென் த கரண்ட் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் ஐ ஈக்குவல் டு கியூ பை டி. ஐன்றது கரண்ட்டோட சிம்பிள், கியூன்றது சார்ஜ், டீன்றது டைம் டேக்கன். இப்போ வந்துட்டு பட் சார்ஜ் ஃப்ளோ இஸ் நாட் ஆல்வேஸ் கான்ஸ்டன்ட், எப்பவுமே கான்ஸ்டன்ட்டாக இருக்காது. ஸோ வந்து அதை ஜென்ரலாக எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க அப்படின்னா டெல்டா கியூ பை டெல்டா டி, ஐ ஆவரேஜ் கரண்ட் இஸ் ஈக்குவல் டு டெல்டா கியூ பை டெல்டா டி. இப்போ டெல்டா கியூ அப்படின்றது அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் அட் பாசஸ் த்ரூ த கண்டக்டர் அட் எனி கிராஸ் செக்ஷன் டியூரிங் த டைம் இன்டர்வல் டெல்டா டி, அந்த டைம் இன்டர்வல்குள்ளே எவ்வளோ சார்ஜ் மூவ் ஆயிருக்கு அப்படின்றது தான் டெல்டா கியூ அண்ட் டெல்டா டி. இஃப் த ரேட் அட் விச் சார்ஜ் ஃப்ளோஸ் சேஞ்சஸ் வித் த டைம் த கரண்ட் ஆல்சோ சேஞ்சஸ். இன்ஸ்டன்டேனியஸ் கரண்ட் ஐ, இப்போ இன்ஸ்டன்டேனியஸ் அப்படின்னா அந்த பர்டிகுலர் டைமில் இப்போ வந்து ஒரு கரண்ட் வந்து 1 minute பாஸ் ஆகிக்கிட்டு இருக்கு அப்படின்னா அப்போ உங்களுக்கு 30th second எவ்வளோ கரண்ட் எவ்வளோ சார்ஜ் வந்து நம்மளுக்கு ஃப்ளோ ஆகிருக்கு, எவ்வளோ கரண்ட் வந்து நம்மளுக்கு பாஸ் கரண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகிருக்கு அப்படின்றது தான் நம்மளுக்கு இன்ஸ்டன்டேனியஸ் கரண்ட். அப்போ லிமிட் நம்ம அப்ளை பண்ணுறோம் டெல்டா டி டென்ஸ் டு 0, அப்போ நம்மளுக்கு டி கியூ பை டிடி அப்படின்னு கிடைக்குது. The SI unit of current is the ampere. Current ஓட SI unit பார்த்தீங்கன்னா ஆம்பியர். ஆம்பியர் அப்படின்றது 1 coulomb per second. அப்போ யூனிட் இது வந்து உங்களுக்கு டெஃபினிஷன் மாதிரி கேட்கலாம். 1 ampere ஆஃப் கரண்ட் அப்படின்றது எதுக்கு ஈக்குவலன்ட் பார்த்தீங்கன்னா 1 coulomb ஆஃப் சார்ஜ் பாசிங் த்ரூ பெர்பெண்டிகுலர் கிராஸ் செக்ஷன் என்ன கண்டக்டரின் 1 second 1 coulomb ஆஃப் சார்ஜ் 1 secondல ஒரு கிராஸ் செக்ஷன் ஏரியாவை பாஸ் பண்ணி போகிறது. அது எலக்ட்ரிக் கரண்ட் இஸ் அ ஸ்கேலார் குவான்டிட்டி. எலக்ட்ரிக் கரண்ட் வந்து நம்மளுக்கு ஸ்கேலார் குவான்டிட்டின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது கன்வென்ஷனல் கரண்ட். இங்கே வந்து உங்களுக்கு ஒரு பேட்டரி செட்டப் பண்ணியிருக்காங்க, வோல்டேஜ் வந்து இங்கே இவ்வளோ க்ரியேட் ஆகுது, இங்கே உங்களுக்கு வந்து வயர் மூலியமாக ஒரு பல்பில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த பக்கம் கூடி அதாவது ஹையர் பொட்டென்ஷியல்லேருந்து லோயர் பொட்டென்ஷியல் எலக்ட்ரான்ஸ் வந்து மூவ் ஆகுது, கரண்ட் வந்து நம்மளுக்கு லோயர் பொட்டென்ஷியல் டு ஹையர் பொட்டென்ஷியலில் மூவ் ஆகுது. இப்படி இருக்க தான் கன்வென்ஷனல் கரண்ட் அல்லது எலக்ட்ரான் ஃப்ளோன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா எலக்ட்ரிக் சர்க்யூட் ஆரோ ஹெட்ஸ் ஆர் யூஸ்டு டு இண்டிகேட் த டைரக்ஷன் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் கரண்ட். அந்த மாதிரி ஆரோ போட்டு சொல்கிறோம், அந்த மாதிரி ஆரோ போட்டு சொல்கிறது தான் நம்மளுக்கு என்னன்னா எந்த டைரக்ஷனில் மூவ் ஆகுது அந்த கரண்ட் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த ஆரோ ஹெட்ஸ். பை கன்வென்ஷன் தி ஃப்ளோ இன் தி சர்க்யூட் ஷுட் பி ஃப்ரம் த பாசிட்டிவ் டெர்மினல் ஆஃப் த பேட்டரி டு த நெகட்டிவ் டெர்மினல் ஆஃப் த பேட்டரி. இந்த இடத்துல நம்ம என்ன கன்வென்ஷன் வச்சுக்கிறோம் அப்படின்னா பாசிட்டிவ் டெர்மினல் ஆஃப் த பேட்டரியில் இருந்து நெகட்டிவ் டெர்மினல் ஆஃப் த பேட்டரிக்கு கரண்ட் வந்து மூவ் ஆகுது. திஸ் கரண்ட் இஸ் கால்டு கன்வென்ஷனல் கரண்ட் ஆர் சிம்பிளி கரண்ட் அண்ட் இஸ் இந்த டைரக்ஷன் இன் விச் அ பாசிட்டிவ் டெஸ்ட் சார்ஜ் வுட் மூவ். இன் டிபிக்கல் சர்க்யூட் த சார்ஜஸ் தட் ஃப்ளோ ஆர் ஆக்சுவலி எலக்ட்ரான்ஸ் ஃப்ரம் த நெகட்டிவ் டெர்மினல் ஆஃப் த பேட்டரி டு பாசிட்டிவ் டெர்மினல் ஆஃப் த பேட்டரி. அஸ் அ ரிசல்ட் த ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அந்த டைரக்ஷன் ஆஃப் கன்வென்ஷனல் கரண்ட் பாயிண்ட் இன் ஆப்போசிட் டைரக்ஷன். மேத்தமெட்டிக்கலி ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜ் இஸ் த சேம்
as a transfer of negative charge in the opposite direction. இப்போ வந்து இதுல என்ன கொடுத்திருக்காங்க, கன்வென்ஷனல் கரண்ட்ல வந்து பாசிட்டிவ் டெர்மினல் இருந்து நெகட்டிவ் டெர்மினலுக்கு ஃப்ளோ ஆஃப் கரண்ட் வந்து பாஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. பட் நம்மளுக்கு ஆர்டினரி சர்க்யூட்ல நெகட்டிவ் டெர்மினல் இருந்து பாசிட்டிவ் டெர்மினல் போகும் தான் நம்ம இப்போ பார்த்தோம். நெகட்டிவ் சார்ஜ் வந்து நெகட்டிவ் டெர்மினல் டு பாசிட்டிவ் டெர்மினல் மூவ் ஆகும் அப்படின்னு. ஆனால் கன்வென்ஷனல் கரண்ட்ல மட்டும் அப்படியே ஆப்போசிட்டாக நடக்குது. ஸோ வந்து இதுதான் வந்து நம்மளுக்கு கன்வென்ஷனல் கரண்ட்டை நம்ம வந்து நம்மளாம் வந்து யூகிச்சுக்கிறது. ஆனால் நிஜமாவே இப்படி இருந்தால் நடக்காது நம்மளுக்கு, ஓகேங்களா. இப்போ வந்து இங்கேருந்து மூவ் ஆகக்கூடிய பாசிட்டிவ் சார்ஜும் அண்ட் நெகட்டிவ் சார்ஜ் ரெண்டுமே வந்துட்டு ஆப்போசிட் டைரக்ஷனில் மூவ் ஆனாலும் அந்த டிரான்ஸ்ஃபர் ஆஃப் சார்ஜஸ் வந்து நம்மளுக்கு ஈக்குவலாக தான் இருக்கும், சேமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜ் மூவ் ஆகுதோ அதே அமௌண்ட் ஆஃப் நெகட்டிவ் சார்ஜ் தான் நம்மளுக்கு என்ன செய்ய போகுது, மூவ் ஆக போகுது. நெக்ஸ்ட் நம்ம ட்ரிஃப்ட் வெலாசிட்டி அப்படின்றதா பார்க்க போகிறோம். இங்கே நம்மளுக்கு நிறைய கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் நான் உங்களுக்கு வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் ப்ரீஃபாக சொல்கிறேன். இப்போ நம்ம டெஃபினிஷன் வந்து பார்ப்போம். The drift velocity is the average velocity acquired by the electrons inside a conductor when it is subjected to an electric field. அதாவது drift velocity அப்படின்றது ஒரு ஆவரேஜ் வெலாசிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து எப்போ நம்ம பார்ப்போம் அப்படின்னா, அந்த கண்டக்டர் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டில் சப்ஜெக்ட் ஆகிருக்கிறப்ப மட்டும்தான், எலக்ட்ரிக் ஃபீல்டில் அப்ளை பண்ணியிருக்கப்ப நம்ம பார்க்கக்கூடியது. ஆவரேஜ் டைம் பிட்வீன் டூ சக்சஸிவ் கொலிஷன் இன் இஸ் கால்ட் மீன் ஃப்ரீ டைம் டினோட்டட் பை டவ். இப்போ வந்து ஒரு அப்போ அந்த ஒரு எலக்ட்ரான் இன்னொரு எலக்ட்ரான்க்குனால இருக்கக்கூடிய அந்த சக்சஸிவ் கொலிஷன் வந்து டவ் அப்படின்னு டினோட் பண்ணியிருக்காங்க. அது ஆக்சிலரேஷன் ஏ எக்ஸ்பீரியன்ஸ்டு பை த எலக்ட்ரான் இன்